வடிவேலு மீதான வழக்குக்கு தடை விதிப்பு நடிகர் சங்கம் பத்தி அவதூறு பேசினதா வடிவேலு மீது தொடரப்பட்ட வழக்குல சென்னை ஐகோர்ட் தடை விதிச்சிருக்கு நடிகர் சங்கத்துக்கு கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடந்தது தேர்தலுக்கு முன்னாடி சரத்குமார் அணியும் விஷால் அணியும் மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் காரசாரமா குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருந்தாங்க விஷால் அணிக்கு ஆதரவா வடிவேலுவும் களமிறங்கினாரு அப்போ பேசின வடிவேலு நடிகர் சங்கத்தை காணலன்னு தன்னோட பட மாதிரி அள்ளி விட்டாரு இந்த சூழல்ல நடிகர் சங்கம் தொடர்பா அவதூறு பேசினதா ஐயாவோன்றவரு வடிவேலு மேல வழக்கு தொடர்ந்தாரு இந்த வழக்கு விசாரணை நாமக்கல் குற்றவியல் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு இதுல வடிவேலு நேர்ல ஆஜராகணும்னு உத்தரவிடப்பட்டிருந்தது இதை எதிர்த்து நடிகர் வடிவேலு சென்னை ஐகோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சிருந்தாரு வடிவேலுவோட மனுவை விசாரிச்ச நீதிபதி சுப்பையா நாமக்கல்ல நடக்கும் வழக்கு தொடர்பா நேர்ல ஆஜராக இடைக்கால தடை விதிச்சு உத்தரவிட்டார்